எல்லோருக்கும் வணக்கம். பிறந்தநாள், பண்டிகை, திருவிழாக்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கெலாம் உங்களுக்கு கிஃப்ட் நிறைய வருதா? அந்த மாதிரி வர்ற கிஃப்ட்ஸ்க்கும் ஒரு சில கிஃப்ட்டுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணலை அப்படின்னா கணக்கில் வர சொத்துக்களாக அதை கன்சிடர் பண்ணுவாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த கிஃப்டெல்லாம் இன்கம் டேக்ஸில் கணக்கு காமிக்கணும், எந்தெந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் டேக்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் பார்க்குறது தான் முதல் முறை அப்படின்னா இந்த சேனலை நம்ம பேங்க் மற்றும் ஃபினான்ஷியல் அப்டேஸ் பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கு வரும்போது உங்களுக்கு உடனே தெரிய வரும். இன்கம் டேக்ஸ் ஆக்டில், அதாவது வருமான வரி சட்டத்தில், கிஃப்ட் சம்பந்தமாக ரெண்டு செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. முதல் செக்ஷன் வந்து செக்ஷன் 2 24. இந்த செக்ஷன்ல எந்தெந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு பர்சனோட இன்கம், அதாவது வருமானமா கணக்கு காமிக்கணும் அப்படிங்கறத டீல் பண்றாங்க. அடுத்ததாக செக்ஷன் 56(2), இந்த செக்ஷன்ல எந்தெந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும், எந்தெந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்கு, அதாவது இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கறத டீல் பண்றாங்க. கிஃப்டை பொறுத்த வரைக்கும் மேஜரா நம்ம பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள்ல முதலாவதா வர்றது கேஷ், பணம். இரண்டாவது மூவபிள் அசெட்ஸ், அதாவது அசையும் சொத்துக்கள். மூன்றாவதாக இம்மூவபிள் அசெட்ஸ், அதாவது அசையா சொத்துக்கள். ஒரு வருஷத்துல ஏப்ரல் ஆரம்பிச்சு மார்ச் வரைக்கும் இடைப்பட்ட 12 மாத காலத்துல நமக்கு அன்பளிப்பா வந்திருக்கிற பணத்தோட கூடுதல் தொகை 50,000 இருந்தது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இதுவே 50,000 தாண்டி இருந்தது அப்படின்னா 50,000 மேல எவ்வளவு இருந்தாலும் சரி மொத்த அமௌண்ட்டுக்கும் நாம வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இரண்டாவதாக அசையும் சொத்துக்கள்னு சொல்லப்படுற மூவபிள் அசெட்ஸ், எதெல்லாம் நம்ம வந்து அசையும் சொத்துக்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட பைக்கு, கார், மொபைல் போன், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அசையும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வருடத்துல நமக்கு அன்பளிப்பா வந்திருக்கிற பொருட்களின் மதிப்பு வந்து 50,000 கம்மியா இருந்தது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பத்தி கவலைப்பட தேவையில்லை. இதுவே 50,000 தாண்டும் பொழுது அந்த பொருளோட மொத்த மார்க்கெட் வேலையும் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். சில பேர் வந்து நம்ம மேல இருக்கிற அன்புனால என்ன பண்ணுவாங்கன்னா விலையை கம்மி பண்ணி நமக்கு வந்து கிஃப்டா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1,00,000 மதிப்புள்ள பைக்கை வந்து ஒருத்தர் நமக்கு வந்து 40,000 கொடுக்குறாரு அப்படின்னா அதோட மார்க்கெட் வேல்யூ 1,00,000, நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து 40,000. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 60,000 இருக்கலையா, இந்த 60,000 வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்ததாக இம்மூவபிள் அசெட்னு சொல்ற அசையா சொத்துக்கள், வீடு, நிலம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிஃப்டா வந்தது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 50,000 இருந்தது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸ்டாம்ப் டியூட்டியோட வேல்யூ வந்து 50,000 கிராஸ் பண்ணும்போது நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கேஷ், மூவபிள் அசெட், இம்மூவபிள் அசெட் இது மூணுக்கும் தனித்தனியா 50,000 பிராக்கெட் இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு வருஷத்துக்கு இது மூணையும் சேர்த்து இந்த கேஷு, அசையும் சொத்து, அசையா சொத்து இது மூணுமே நமக்கு அன்பளிப்பாக வந்திருக்கிற தொகை வந்து 50,000 தாண்டிருச்சு அப்படின்னா நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். தனித்தனியாக பெனிஃபிட் எடுத்துக்க முடியாது. சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் கணக்கில் கொண்டு வரல, அதாவது இன்கம் டேக்ஸில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற காலத்தில் நான் இது எல்லாத்தையும் காமிக்கல அப்படின்னா அதனால எதுவும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து பிளாக் மணியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து சேலரி கிளாஸாக இருக்கீங்க, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் நீங்கள் சரியாக ரெக்கார்டிக்கலாக வைக்கல அப்படின்னா இவ்வளோ சேலரி வாங்கும்போது எப்படி உனக்கு இவ்வளோ பொருள் நீ வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நமக்கு வர கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அசெட் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா பர்சனல் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, யாரு கொடுத்துருக்கான்னு சொல்லி அவங்களோட ஐடென்டிட்டியோட ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ஃபியூச்சர்ல நமக்கு உதவும். அடுத்ததா எல்லா கிஃப்ட்ஸுமே டாக்ஸபிளா அப்படின்னா இல்ல, எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாதிரி கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மேரேஜுக்கு வர்ற கிஃப்ட் எல்லாமே, அதாவது நம்மளோட மேரேஜ் அன்னைக்கு கொடுக்குற அன்பளிப்புகள் எல்லாமே இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அடுத்ததாக நம்ம ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இதுல ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது நம்மளோட அப்பா அம்மா, அப்பா அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட கூட பிறந்தவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க, ஒய்ஃபோட கூட பிறந்தவங்க, மாமனார் மாமியார், நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களோட ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இருந்தாலும் அவங்க கிஃப்ட் கொடுக்கும்போது இவங்க தான் நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட ஐடென்டிட்டியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது ஃபியூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.